சர்க்கார் படம் என்னுடைய கதை தான் சொல்லிட்டு வருண் ராஜேந்திரன் என்பவர் ஏ ஆர் முருகதாஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இது தொடர்பா தென்னிந்திய கதையாசிரியர்கள் சங்கத்திலயும் அவர் ஒரு புகார் மனு கொடுத்திருந்தாரு. சர்க்கார் படம் முழுக்க முழுக்க என்னுடைய கதை தான், அதை திருடி ஏ ஆர் முருகதாஸ் தன்னுடைய கதைன்னு சொல்லி படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாரு. இந்த புகாரை விசாரிச்ச இயக்குனர் பாக்கியராஜ் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அந்த முடிவு என்னன்னா, சர்க்கார் படத்துக்காக ஏ ஆர் முருகதாஸ் எழுதின கதையும் வருண் ராஜேந்திரன் என்பவருடைய செங்கோல் என்ற கதையும் ஒன்றுதான் சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இது தொடர்பா நீங்க எந்த மேல்முறையீடுக்கு வேணா போங்க, அதுக்கு இந்த கதையாசிரியர்கள் சங்கம் எந்த ஒரு தடையும் விதிக்காது அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாரு. பாக்கியராஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையா ஆக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல ஏ ஆர் முருகதாஸ் இன்டர்வியூ கொடுத்து தன்னுடைய வாதத்தையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இன்டர்வியூல முழுக்க முழுக்க சர்க்கார் படம் என்னுடைய கதை தான் சொல்லிட்டு ஏ ஆர் முருகதாஸ் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் ஒருதலை பட்சமா செயல்படுறாரு சொல்லிட்டு பாக்கியராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டையும் ஏ ஆர் முருகதாஸ் வச்சிருந்தாரு. இந்த நிலையில அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. ஒட்டுமொத்த திரையுலகமே இந்த விசாரணையுடைய தீர்ப்புக்காக காத்திருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கேஸ் விசாரணைக்கு இன்னைக்கு வந்த நிலையில வருண் ராஜேந்திரன் ஏ ஆர் முருகதாஸ் படத்துல நன்றின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை போடுறதாக ஏ ஆர் முருகதாஸ் ஒப்புக்கொண்டாரு. கூடவே 30 லட்சம் இழப்பீட்டுத் தொகை கேட்டிருந்த நிலையில ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கறதாகவும் ஏ ஆர் முருகதாஸ் தரப்புல இருந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதன் அடிப்படையில இந்த விசாரணை சமரசமா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீதிபதி எம் சுந்தர் தெரிவிச்சிருக்காரு. கத்தி படத்துல இருந்து ஏ ஆர் முருகதாஸ் மேல கதை திருட்டு வழக்கு அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. சோ இந்த படத்துலயும் அது தொடர்ந்தது. இந்த தீர்ப்பு மூலயமா ஏ ஆர் முருகதாஸுக்கு ஒரு பிளாக் மார்க் விழுந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த தீர்ப்பை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.